தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான மூகா தீவிர புயலாக மாறியது. இன்று அதிதீவிர புயலாக மாறி வடகிழக்கு திசையில் நகரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மதுரை, தென்காசி, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கோடை மழை. தாராபுரம் அருகே மரம் வேரோடு சாய்ந்ததில் வாகனங்கள் சேதம். டெல்லி சேவைகள் துறை செயலாளரை பணிநீக்கம் செய்து முதலமைச்சர் கெஜ்ரிவால் உத்தரவு. ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனத்தில் மாநில அரசுக்கே அதிகாரம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த சில மணி நேரங்களில் அதிரடி. சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்த கர்நாடகாவில் நாளை வாக்கு எண்ணிக்கை, இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். நீலகிரி கோடை விழாவில் ஹெலிகாப்டர் சுற்றுலா நடத்துவது குறித்து எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். ரயில்வே தண்டவாளங்கள் பராமரிப்பு பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க ஒன்றிய அரசு திட்டம். நிதி தேவையை குறைக்கும் வகையில் நடவடிக்கை என தகவல். பட்டுக்கோட்டையில் 6 டன் எடை கொண்ட தேரை தோள்களில் சுமந்து வலம் வந்த பக்தர்கள். இரண்டு கிலோமீட்டர் தூக்கி சுமந்து வந்து வழிபாடு. ஈரோடு அருகே நூற்றுக்கணக்கானோர் ஒரே இடத்தில் கூடி வள்ளி கும்மி ஆட்டம். பாடல்களுக்கு ஏற்ப கும்மி நடனமாடி அசத்திய பெண்கள். கோபியில் அரசு பேருந்துகளை முன்னறிவிப்பு இல்லாமல் நிறுத்தியதாக குற்றச்சாட்டு. 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பயணிகள். சுற்றுச்சூழல் அனுமதியின்றி சித்தூரில் நீர்த்தேக்கம் அமைக்கும் பணியை தொடங்கியதாக குற்றச்சாட்டு. ஆந்திராவின் நீர்வளத்துறைக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம். மராட்டியத்தில் உத்தவ் தாக்கரே அரசு கவிழ காரணமான நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆளுநர் உத்தரவிட்டதே சட்டவிரோதம். ஷிண்டே தரப்பு கொறடா நியமனமும் தவறு என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு பாஜகவுக்கு அரசியல் பாடம் என காங்கிரஸ் விமர்சனம். மராட்டிய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா செய்ய வேண்டுமென உத்தவ் தாக்கரே வலியுறுத்தல். ட்விட்டருக்கு புதிய பெண் தலைமை நிர்வாக அதிகாரி நியமனம். 6 வாரங்களில் பணியை தொடங்குவார் என எலான் மஸ்க் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.